எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஃபிடில் லீஃப் ஃபிக் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனோட நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. பொதுவாக இந்த பிளான்ட்ஸை ஏர்போர்ட்டில், ஹோட்டல்ஸில், மால்ஸில் இப்படி எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். மற்ற பிளான்ட்டை கம்பேர் பண்ணும் போது இந்த பிளான்ட்டு கொஞ்சம் விலை கூட தான். ஒரு 10 இன்ச் பிளான்ட்டோட விலையே 350 தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாப்புலரான இண்டோர் பிளான்ட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கும் போது 6 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடிய ஒன்று. இந்த பிளான்ட்டோட க்ரீன் ஷைனி லீவ்ஸு, அதோட இந்த பிளான்ட்டோட யூனிக் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வச்சிங்கனாலும் அந்த இடத்துக்கு ஒரு நல்ல அழகை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. பொதுவாக இந்த பிளான்ட்டு எல்லா நர்சரிலையும் கிடைக்கிறதில்ல. இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும்னா நர்சரியில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த பிளான்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு தேவையான கரெக்டான தண்ணீரையும் வெளிச்சத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. இப்போ இந்த பிளான்ட்டுக்கு உண்டான கேர் அண்ட் மெயின்டெனன்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்லைட். இந்த பிளான்ட்டு அதிகப்படியான வெளிச்சத்தை விரும்பக்கூடிய பிளான்ட்டு, அதனால் உங்கள் வீட்டில் வெளிச்சம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வைங்க. பொதுவாக இந்த பிளான்ட்டை டோர் பக்கத்தில் இல்லை விண்டோ பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே சர்வை ஆகும். அதிகப்படியான வெளிச்சத்தை விரும்பக்கூடிய பிளான்ட்டுன்றதால இந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு போய் டைரக்ட் சன்லைட்டில் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா சன்பர்ன் ஆகி இந்த பிளான்ட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். டைரக்ட் சன்லைட் இந்த பிளான்ட்டுக்கு ஆகவே ஆகாது. அதனால் உங்கள் வீட்டில் பால்கனியில் இல்லை ஹாலில் எந்த இடத்துல வெளிச்சம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். இந்த பிளான்ட்டோட ஒரே எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வாட்டரிங் தான். இந்த பிளான்ட்டுக்கு அதிகப்படியான தண்ணி நம்ம விடும்போது இந்த பிளான்ட் கண்டிப்பாக இறந்துடும். இந்த பிளான்ட் மட்டும் இல்லை, எந்த ஒரு இண்டோர் பிளான்ட்டுக்கும் 1 இன்ச் ஆஃப் த சாயில் பாட்டில் ட்ரையாக இருக்கும் போது தண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அந்த மாதிரியே தண்ணி விடும்போது ட்ரைனோல்ஸ் வழியாக பாட்டிலேருந்து தண்ணி வெளியில் வர அளவுக்கு தண்ணி விடுங்க. பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடலான்னு கேட்குறீங்க. இது என்னால் மட்டும் இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்தோட டெம்பரேச்சர், நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டோட சைஸு, நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்ஸ், இதை பொறுத்து தண்ணி விடுற நாட்கள் வேறுபடும். உதாரணத்துக்கு ஊட்டியில் இருக்கிறவங்களும் சென்னையில் இருக்கிறவங்களும் ஒரே பிளான்ட்டை வச்சுருந்தாலும் ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாவே போதுமானது. ஆனால் சென்னையில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு நீங்கள் டெய்லி தண்ணி விடணும். எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் நான் சொல்ல போகிறேன். உங்கள் பிளான்ட்டுக்கு தண்ணி எப்போ தேவைன்றத உங்களால் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும், வேறு யாராலையும் சொல்ல முடியாது. நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொட்டியோட மேற்பரப்பில் நீங்கள் கையை வச்சு பாருங்கள். உங்களால் அந்த ஈரப்பதத்தை உணர முடிஞ்சதுன்னா தண்ணி விட தேவையில்லை. ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி விடுங்க, அதுவே போதும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ். இந்த பிளான்ட்டுக்கு உண்டான பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சாயில் இல்லை ரெட் சாயில் 40%, கோகோபிட் 30%, கம்போஸ்ட் 30%. உங்கள் கிட்ட நீம் பவுடர் இருந்ததுன்னா அது ஒரு கைப்பிடி அளவு இதோட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை. இந்த ரேஷியோவில் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணாவே இந்த பிளான்ட்டு ரொம்ப நல்லாவே வளரும். நீங்கள் எந்த ஒரு பிளான்ட்டை ரீபாட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பிளான்ட்டோட பாட்டில் கண்டிப்பாக ட்ரைனோல்ஸ் இருக்கணும். ட்ரைனோல்ஸ்க்கு மேலே ஓட்டு துண்டு இல்லை டெயில்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாட்டிங் மிக்சர் போட்டிங்கன்னா அது நல்லா செட்டில் ஆகிடும். இந்த வீடியோவோட தொடக்கத்துலேயும் நான் அப்படி தான் போட்டிருப்பேன். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர். என்ன தான் நம்ம பாட்டிங் மிக்ஸில் கம்போஸ்ட் ஆட் பண்ணி இருந்தாலும் நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செடி வளர வளர அந்த தொட்டியில் இருக்கிற சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். குறையக்கூடிய சத்துக்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஃபர்டிலைசர் ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஆட் பண்ணாத போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செடியோட வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். நான் என்னுடைய பிளான்ட்ஸ்க்கு சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசரும் கம்போஸ்ட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசரை எப்படி யூஸ் பண்ணலான்றதை செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனிங். இந்த பிளான்ட்டை ப்ரூன் பண்ணுறது ரொம்பவே அவசியமானது. இந்த பிளான்ட்டை நீங்கள் ப்ரூன் பண்ணாத போது இது வெர்டிக்கலாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த பிளான்ட்டோட சைட் க்ரோத்தை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரூன் பண்ணணும். அப்போ தான் இந்த பிளான்ட்டு புஷ்ஷியாக நல்லா அடர்த்தியாக வளரும். இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தினா போதும், இந்த பிளான்ட்டை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி.
இது தவிர்த்து நான் இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சில டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனாக இருந்ததுன்னா இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் வாட்டர் கன்னை வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ண முடியலனாலும் ஒரு ஈர துணி எடுத்து இந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா துடைச்சி விடுங்க. அது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் பாட் ட்ரே யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி விடும் போது எக்ஸஸாக வெளியேற தண்ணி அந்த ட்ரேயில் நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நின்றுச்சுன்னா ரூட் ராட் ஆகி பிளான்ட் இறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்த பிளான்ட்டு ஓவர் வாட்டரிங்கை விரும்பாதுன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன். உங்கள் பிளான்ட்டு வளர வளர இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த பிளான்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்படி கொடுக்கும்போது அந்த பிளான்ட் டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸை விரும்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.